ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு நம்ம சேனல் ஃபேக்ஸ் அரவுண்டர்ஸ். இந்த சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அப்போது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போது தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு காமிக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு நைட் கேர், அதோடய பெனிஃபிட்ஸ், எப்படிலாம் நைட் கேர் பண்ணலாம், அதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டே டைமில் ஸ்கின் கேருக்கு அப்படின்னு டைம் ஒதுக்குறது வந்து முடியலனாலும், நைட் டைமில் ஸ்கின்க்கு அப்படின்னு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அது ஸ்கின்க்கு அழகு சேர்க்கறது மட்டும் இல்லாமல் நிறைய டைப் ஆஃப் ஸ்கின் டிசீஸ்லேருந்தும் உங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். நைட் டைமில் வார்ம் வாட்டரில் குளிக்கிறது ரொம்ப நல்லதுங்க உங்களோட ஸ்கின்னுக்கு. அது ஸ்கின்ல டெபாசிட் ஆகிருக்க டர்ட்ஸ் அண்ட் இம்ப்யூரிட்டிஸை வந்து ரிமூவ் பண்ணும். ஸ்கின் ப்ரீத் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். லெமன் ஜூஸை லியூக் வார்ம் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி முழங்கால் முழங்கையில் தடவி மசாஜ் பண்ணினா ஸ்கின்னை இம்ப்ரூவ் பண்ணும். அந்த இடத்துல இருக்க டார்க் செல்ஸும் டார்க் அண்ட் ரெட் செல்ஸும் வந்து ரிமூவ் ஆகிடும். நைட் டைமில் தயிரில் ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணலாம். அதை வந்து 15 மினிட்ஸ் கழித்து வார்ம் வாட்டரில் வந்து வாஷ் பண்ணிவிடுங்க. இப்படி பண்ணுறதுனால ஃபேஸ் வந்து கிளென்சிங் ஆகும். ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு சாஃப்ட் டவல் வச்சு ஃபேஸை வந்து அழுத்தி துடைக்காமல் சும்மா மெதுவாக துடைச்சிக்கோங்க. அப்புறம் உங்கள் ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரியான மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபேஸ் பிரைட்டன் ஆகும். கம்ப்யூட்டர், மொபைல், லேப்டாப் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால மேக்ஸிமம் பெண்களுக்கு வந்து கண்ணை சுற்றி டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கும். அதுக்கு வெள்ளரிக்காய் நல்ல ரிசல்ட் தருங்க. இதை ஸ்லைஸாக கட் பண்ணி கண்ணில் வச்சு 15 மினிட்ஸ் கழித்து எடுத்துருங்க. நல்ல ரெஃப்ரெஷிங்காகவும் இருக்கும். டெய்லி தூங்குறதுக்கு முன்னாடி இப்படி பண்ணுறதுனால நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் ஷேர் பண்ண வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.